இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து இன்று காலை டப்பிங் பணியின் போது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். அவரது மறைவு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதற்கு முன்பு பல படங்களில் பணிபுரிந்திருந்தாலும் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் அவரை பரவலாக ரசிகர்களிடையே கொண்டு போய் சேர்த்தது. இந்நிலையில் நடிகர் மாரிமுத்துவுக்கு எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து வரும் ஹரிப்ரியா, பிரியதர்ஷினி, கமலேஷ், இயக்குனர் திருச்செல்வம் உள்ளிட்ட பலரும் நேரில் வந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். சீரியலில் மாரிமுத்துவின் தம்பியாக நடிக்கும் கமலேஷ் பேசும்போது, டப்பிங்கின் போது நான் தான் அவருடன் இருந்தேன், வியர்க்கிறது என்று வெளியே சென்றார். சரி, காற்று வாங்கிவிட்டு திரும்பி வந்து விடுவார் என எதிர்பார்த்தால் அவரே காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றுள்ளார். அவரது மகள் தான் எங்களுக்கு தகவல் சொன்னார். கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்துவிட்டது. யாராலும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அவருடையது என்றார். இந்த தொடரின் இயக்குனர் திருச்செல்வம், இன்று நாங்கள் ஷூட்டிங்கிற்கு தயார் செய்து கொண்டிருந்தோம், இன்று அவருக்கு ஷூட் இல்லாததால் அவர் டப்பிங் பேசிவிட்டு ஷூட்டிங் வந்து விடுவதாக சொன்னார். அதற்குள் இப்படி நடந்துவிட்டது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இது. வேறு யாரை விடவும் அவருடைய குடும்பத்திற்கு பெரிய இழப்பு இது. நாங்கள் அதிர்ச்சியில் இருக்கிறோம் என்றார் இயக்குனர் சுசீந்திரன். அண்ணன் மாரிமுத்துவின் மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடன் ஜீவா படத்தில் இணைந்து பணிபுரிந்தேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பகிர்ந்துள்ளார் இயக்குனர் பாண்டிராஜ். சில நேரங்களில் வாழ்க்கை நம் தலையில் கல்லால் அடிக்கும் என தனது இரங்கலை பதிவு செய்துள்ளார். கவிஞர் வைரமுத்து, தேனியில் நான் தான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இப்போது அவன் மீது இறுதி பூக்கள் விழுவது கண்டு இதயம் உடைகிறேன் என தனது உதவியாளராய் மாரிமுத்து பணிபுரிந்ததையும் குறிப்பிட்டு அஞ்சலி கவிதை பகிர்ந்துள்ளார். சின்ன திரை நடிகர் பாலா, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சார். எம்மா ஏய், இனிமேல் நம்முடன் இல்லை, யாரும் உங்கள் இடத்தை நிரப்ப முடியாது, அஞ்சலி சார் என உருகியுள்ளார். செப்டம்பர் 2ஆம் தேதிதான் மாரிமுத்து தனது 27வது திருமண நாளை கொண்டாடியிருக்கிறார். முழுதாக ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் இப்படி ஒரு துயரம் அவருக்கு நிகழ்ந்து விட்டது. மாரிமுத்துவுக்கு நெருக்கமானவர்கள் இதையும் ஒப்பிட்டு தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள்.